எங்க போனான் தெரியலடா. அட அந்த பக்கம் பார்க்கலாம். சுசிலா, சுசிலா, பொன்னியம்மா, அக்கா, அங்காளம்மா, என்னக்கா, செங்காலம்மா, அக்கா, வேம்புலியம்மா, என்னக்கா, முப்பாட்டம்மா, அக்கா, எதுக்காக அக்கா கூப்பிட்டீங்க? பாத்தீங்களா, பொண்ணா பிறந்த இந்த சுசிலாவோட நிலைமைய, தாலி கட்டின இவ புருஷனை இவளை கொடுமைப்படுத்தினா, புருஷனோட அப்பா இவளையும் பிறக்க போற பெண் குழந்தையையும் கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்பி வச்சான். பெண் குழந்தைய பெத்துக்கிறது இந்த பூமிக்கே பாரம்னு பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தையை கொல்ல நினைக்கிறது அறக்கத்தனம். பொண்ணு அவமானப்படுத்துறது அந்த ஆதிசக்தியையே அவமானப்படுத்துற மாதிரின்னு இந்த மனுஷங்களுக்கு தெரிய வைக்கணும். சுசிலா, அம்மா சுசிலா, கொஞ்சம் பொறுத்துக்குமா? நீங்க எல்லாம் யாருமா? என்ன கங்கைமான்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாரும் என் தங்கச்சிங்க. உங்களை பார்த்தா சாதாரணமானவங்க மாதிரி தெரியும். என் பிள்ளைய காப்பாத்தின தேவதைங்க. உன் குழந்தை ரொம்ப அதிர்ஷ்டக்கார குழந்தம்மா. பொண்ணுங்கிறவ கோழை இல்ல தைரியம் உள்ளவனும், ஆடுற பொம்மை இல்ல ஆதிசக்தினும், என் குழந்தைய வச்சு நிரூபிச்சு காட்டணும். கங்கையம்மா, என் குழந்தைய கண்ணுக்கு எமையாட்ட காப்பாத்துறேன்னு எனக்கு வாக்கு கொடுங்க, எனக்கு முக்தியை கொடுங்க. உன் பேரு கங்கா. எனது குழந்தை தனியா இருக்கு. அம்மா, மாரியாத்தா, காப்பாத்துதாயே.
கன்னி பொண்ணுங்களை காப்பாத்துறதா இந்த தாத்தாவோட லட்சியம். நீ தைரியமா இரு. கண்டுபிடிச்சியா அம்மா? வந்துட்டியாமா? உனக்கு இது நல்லா இருக்காமா? வயசுக்கு வந்த பொண்ணு காலையில போயிட்டு இப்போ வர்றது
நினைச்சு எவ்வளவு பயந்துட்டு தெரியுமா? என் தாய் இந்த ஊர் கங்கையம்மன் தான் பெருமையா சொல்ற, நீங்களே பயப்படுத்த நல்லா இருக்கா? இது ரொம்ப நல்லா இருக்குமா. நான் சொன்னதை வச்சே என்ன நடக்க பாக்குறியா? மனுஷ ஜென்மம் எடுத்துட்டா அந்த தெய்வம் கூட கஷ்டத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். உள்ள போலாம். அம்மா வாங்க சீக்கிரம், நாடகத்துல நம்ம ராஜா கிழிச்சிட்டான், பின்னி எடுத்துட்டான், போங்க, ஜனங்க போற அசந்து போயிட்டாங்க. சும்மா ரா, அவன் எங்கடா? அதோ கிளாப்ஸ், அதோ விசில் சவுண்ட், அதோ ஒன்ஸ் மோர் தட்டம். உன்னை இப்படி கேட்டா சொல்ல மாட்டேன், சூடு போடுறேன் இரு. அம்மா அம்மா அம்மா, நான் உங்க புள்ள நடிப்ப புகழ்ந்துகிட்டு இருக்கேன், நீங்க எனக்கு சூடு போடுறேன்றீங்களே. ஏற்கனவே இந்த ஊர்ல கன்னி பொண்ணுங்க எல்லாம் எனக்கு குரங்கு மஞ்சள் பையன் திட்டிக்கிட்டு இருக்கிறப்ப என் முகத்துல சூடு போட்டா நல்லா இருக்குமா? வேண்டாமா வேண்டாம், உட்காருங்க. அது சரிடா ராஜா. எங்க நாடகம் முடிஞ்சு ராஜா வெளியே வந்ததும் ஊர்ல உள்ள கன்னி பொண்ணுங்கள்லாம் ஒரே ஆரத்தி தான், ஒரே பாராட்டு மழை தான். கன்னி பொண்ணுங்கன்னா எனக்கு பிடிக்காதுல்ல, அதனால நான் முன்னாடியே வந்துட்டேன். புலம்புடா புலம்பு. உன் புலம்பல எங்க அம்மாவை தவிர வேற யார் கேட்பாங்க? அவ பாம்பரது இருக்கட்டும், உன இலக்காரம் இல்லடா. ஆனா நாடகமே வாழ்க்கை ஆயிடக்கூடாது. நீ படிச்சது என்னமோ விவசாயத்துக்கு சம்பந்தப்பட்டது, போடுறது என்னமோ நாடகம், நிலத்தை பாத்துக்க ஆள் கிடையாது. இன்னும் எவ்வளவு நாள் தான் இப்படி? அருமையா கேட்டீங்க, கன்னி பொண்ணுங்க பாராட்டலாம் சோறு போடாத சொல்லுங்க. டேய், அவன் சொல்றதெல்லாம் உண்மைதானா? கன்னி பொண்ணுங்கறா பாராட்டுங்கறா, என்னடா இதெல்லாம்? அதில்லமா, இவன் பக்கத்துல நான் இருந்தா எந்த பொண்ணையும் உங்கரையே பார்க்க மாட்டான், அதான் இவன் கோல் மட்டான். என்னமா நீங்களும் திரிக்கிறீங்களா? அது இல்லடா, எல்லா பொண்ணுங்களும் ஆம்பளைங்களோட அழக விரும்ப மாட்டாங்க, அவங்க மனசதான் விரும்புவாங்க. அது இருக்கட்டும், ரெண்டு பேரும் வந்து சாப்பிட்டுட்டு போய் வேலையை பாருங்க. வாங்க வாங்க. நான் சாப்பாடு சாப்பிடுறதுல உன் கூட போட்டி போடுறதுக்கு ரெடிப்பா? அந்த விஷயம் எனக்கு தெரியும்பா. புட்டன மூஞ்சி பேந்துரும், 10 நிமிஷத்துல சாப்பிட்டு 10 மணி நேரம் வேலை செய்யணும். வாடா. யாருமா நீங்க? உங்களுக்கு எந்த ஊரு? ஒரு ஊர் மட்டும் இல்ல, எல்லா ஊரும் என்னதுதான். யாருக்கு என் உதவி தேவைப்படுதோ அங்க வருவேன். அப்படியா? யார் வீட்டுக்கு போகணும்னு சொல்லுங்க, நான் அழைச்சிட்டு போறேன். நான் யார் வீட்டுக்கும் போக மாட்டேன், கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற மண்டபத்துல தான் இருப்பேன். தனியாவா? எனக்கு ஒரு பயமும் இல்லம்மா. நான் கூப்பிட்டா ஓடி வர்றதுக்கு அக்கா தங்கச்சிங்க எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. என்னவோ போங்கம்மா, காலம் ரொம்ப கெட்டு போயிடுச்சு, நீங்க இதுக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும். காலம் ஒண்ணு கெட்டு போகல, மனுஷங்க தான் மாறிட்டாங்க. அதுவும் கரெக்ட் தான். முதல்ல எங்க வீட்டுக்கு வாங்க, எங்களோட நீங்க சாப்பிடல. எனக்கு தேவையான சாப்பாடு கோயிலுக்குள்ளதான் கிடைக்கும். சரி, உங்க இஷ்டம். அதற்கட்டும், உங்க பேர் என்ன? அம்மன் அம்மான்னு சொல்லுவாங்க. அம்மன் அம்மா, விசித்திரமா இருக்கே பேரு. சரி, பிரசாதம் வாங்கிக்கோங்க, வரேன். அம்மன் அம்மா என்னது? அம்மனுக்குலாம் அம்மாவா இருப்பாங்க, இது கூட எனக்கு தெரியல. இந்த காலத்து பொண்ணுங்களே மோசம்டா, கண்ணை பறிக்கிற அழகான சமாச்சாரங்களை வச்சுக்கிட்டே இப்ப எங்கிட்ட என்ன இருக்கு, இப்ப எங்கிட்ட என்ன இருக்குன்னு அம்மா கிட்டே டிராமா ஆடுறாங்க. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி எல்லார்ட்டையும் பணம் கிடையாது, உங்ககிட்ட வெங்காயம் இருந்துச்சுன்னா எங்கிட்ட முருங்கா இருக்கும், உன்னை கொடுத்து உன்ன வாங்கிக்கணும், இதத்தான் பண்ட மாற்ற முறைன்னு சொல்லுவாங்க. அந்த முறையில நீ உன் புருஷன் கடனை தீர்த்துரு, உத்தம இல்லத்தரசின் பேரிடு. இன்னும் உனக்கு புரியலையா? உன் அழக பந்தி வைன்னு சொல்ற, டைம் வேஸ்ட் பண்ணாத, நிறைய கேஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பாப்பா பாப்பா, வேண்டாங்க ஐயா, நான் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தியாது உங்க கடன் அடைச்சிறேன், என்ன விட்டுடுங்க ஐயா. இதுல கூட வேர்வை சிந்தற கஷ்டம் இருக்கடி, அறிவு கட்டல. இன்னைக்கு அம்மனுக்கு குங்குமார்ச்சில நடந்துச்சு, உனக்கு பிரசாதம் குடுக்கலான்னு வந்தேன். எனக்கு தெய்வ நம்பிக்கை எல்லாம் கிடையாது, வேலை பார். அதனால தான் நானே உன்னோட பேர்ல அம்மனுக்கு அர்ச்சனை செஞ்சேன். ராத்திரி அம்மன் என் கனவுல வந்து உனக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லிச்சு, அது கேட்டதும் நான் ரொம்ப பயந்துட்டேன் அண்ணே. கோவில் மணி அடிக்கிற மாதிரி வந்து சேர்ந்துருவேன் ஏமா, உன் புருஷன் கடன் வாங்கினது உனக்கு தெரியுமா? தெரியாதுமா. அவரோட வந்து கை நாட்டு வச்சியா? இல்லம்மா. பின்ன அதுக்கும் இவங்களுக்கு என்ன சம்பந்தம்? பலாத்காரமா எழுத்துட்டு வந்தீங்களா? விடுங்க இவங்கள. ஆமாண்ண, இவங்களுக்கு தெரியாம வாங்கின அந்த பணத்துக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அடுத்த தடவை பொண்ணுங்களையும் கூட்டிட்டு வந்து கை நாட்டு வாங்கிக்கோங்க, அப்ப நான் பேசாம இருக்கேன். வாமா போல, போயிட்டு வர. ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? விஷயத்தை சொன்னா நானும் சிரிப்பேன்ல? சும்மா தான் சிரிச்சேன். காரணம் இல்லாம சிரிச்சா பைத்தியம்னு சொல்லுவாங்க. சொன்னா கோபப்பட மாட்டல்ல? இந்த பாவாடை தாவணி ஒத்த ஜட போட்டுக்கிட்டு நீ சைக்கிள் ஓட்டுறப்ப ஒரு மாதிரியா இருக்க, அதான் சிரிச்சேன். ஏன்?
இது பார்க்க நல்லா இல்லையா? அப்படி எல்லாம் எதுவும் இல்ல. பரமசிவன்ட்ட கோச்சிக்கிட்டு நந்தி மேல உட்கார்ந்து அதை ஓட்டிட்டு வர பார்வதி தேவி மாதிரி இருக்க. நந்தினா அவ்வளவு அழகாருமா? அம்மாடி அபச்சாரம். பின்ன எதுக்காக அப்படி சொன்னீங்க? சைக்கிள் ஓட்டிட்டு வர உன்னை பார்த்தா எனக்கு அப்படி தோணுச்சு. ஆஹா, அது சரி. உங்களுக்கு ஈஸ்வர தத்துவத்தை பத்தி தெரியுமா? நான் ஒரு முட்டாள், எனக்கு எதுவும் தெரியாத தாய். என் மான் பொண்ணு வேதனைப்பட்டா என் மனசு உருகி போயிடும். உனக்கு இப்பவே உதவி செய்யணும்னு தோணுது. ஆமாங்க, உங்க மனசு ரொம்ப விசாலமான மனசு. எப்படியாவது எங்க கல்யாணத்தை நீங்க தான் எடுத்து வைக்கணும். இந்த அத்தராத்திரில முள்ளுளியும் புதர்லயும் பூந்து வந்தது எதுக்கு நினைச்ச? உன்ன மாதிரி உள்ளவங்களுக்கு சேவை செய்யத்தான். இவன் பயந்தாங்குள்ளி சாகட்டும் விடு, நான் உன்னை வச்சுக்கிறேன். டேய், லலிதா மேல கைய வச்சு உன்னை கொன்னுடுவேன். ஜாக்கே, சாக போறதுக்குள்ள பெருசா தூக்கணையில கட்டிட்டு இருக்கே, நீந்து போடுங்கடா. கண்ணே, நீ வா கண்ணே. சர் பிரம்மண பொண்ணு, அதுலயும் சாவரத்துக்கு முடிவு செஞ்சவள கூட அனுபவிக்க துடிக்கிற நீ மனுஷனா இல்ல மெருகமா? அடட, அர்த்தராத்திரில கங்கை கூட பொங்கிக்கிட்டு வந்திருக்க. உன் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நான் இவளை விட்டுறேன். மங்கல்யம் தந்துனா நீனா மம ஜீவன ஹேதுனாம் கண்டே பத்மாமி சுபகே சஞ்சீவ சரத சதம். வணக்கம் தம்பி. உட்காருங்க. நானே சொல்லி அனுப்பணும்னு நினைச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. முந்தா நாளே வரணும்னு நினைச்சேன். அம்மன் கோயில் திருவிழா வருது இல்ல, அது விஷயமா? ஊர்ல உங்க பொண்ணு தினமும் நடத்துற திருவிழா பத்தாதுன்னு அம்மனுக்கு வர திருவிழா வேணுங்கிறீங்களா? ஒண்ணுமே புரியலீங்க தம்பி. என்ன சொல்றீங்க? இவரு பொண்ணாடுறாட்டம் இவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆமா குருக்களையா, உங்க பொண்ணு அடிக்கிற கூத்து ஒவ்வொரு நாளும் அதிகமாயிட்டே போகுது. ஊருக்கு பெரிய மனுஷன் கூட பார்க்காம என்ன வாய்க்கு வந்தபடி பேசுறா? ஏதோ சின்ன பொண்ணு, அதுலயும் உங்க பொண்ணாச்சு நினைச்சு பொறுத்துக்கிட்டு இருக்கேன்.
எனக்கு கோபம் வந்தா என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும்ல. தம்பி, ஏதோ சின்ன பொண்ணு, உலகம் யானும் தெரியாதவ. நான் வீட்டுக்கு போய் அவளை கண்டிக்கிறேன். என் முகத்தை பார்த்தாவது அவளை மன்னிச்சு. இதான் லாஸ்ட் வார்னிங். அதுக்கப்புறம் நீங்க என் காலை பிடிச்சு கெஞ்சி கூத்தாடினால மன்னிக்க மாட்டேன். நீங்க போலாம். அப்போ திருவிழா அது வழக்கம் போல தானாவே நடக்கும். போய் வேலையை பாருங்க. அம்மா தாயே, எங்களை நல்லபடியா வாழ வைக்கணும். இவனை இப்படி விட்டா நம்ம மானம் போயிடும். அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம பீமனை கோதாவில் இருந்து சொல்லு. சரி, என்ன நடந்துச்சு? அவர்கிட்ட பேசுறேன். கதவு பூட்டி இருக்கு. பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டு எங்க போயிட்டாரு அந்த குருக்கள்? அவர் கங்கை முங்கோயில பிரதிட்சணம் பண்ணிட்டு இருப்பாருங்க. ஆமாண்டா,
கங்காவை நமக்கு பிடிக்கணும்னா பிரதட்சணம் பண்ணித்தானே. ரொம்ப கரெக்டா சொல்லிங்க, நீங்க உட்காருங்க. கங்காவுக்காக வெயிட் பண்றதுல தப்பு இல்ல. பொன்னையா கதை பூட்டிருக்க, ஏதாவது வேலையா போயிருப்பாங்க, இப்ப வந்துருவாங்க. என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க? அதே கேள்வி நானும் உன்ன கேக்குறேன், நீங்க எதுக்கு வந்தேன்னு சொல்லு. நான் பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். நானும் அதுக்கு வந்திருக்கேன். எந்த வீட்டுக்கு? இந்த வீட்டுக்கு தான். நான் பார்க்க போற பொண்ணு நீ பார்க்க வந்திருக்கியா? யாரா உன்ன கூப்பிட்டாங்க? என்ன கங்கா கூப்பிட்டாடா? உன்ன கூப்பிட்டது யாரா? அப்ப என்ன கூப்பிட்டா? பொண்ணு உன்ன பாக்கு வெத்தல வச்சு கூப்பிட்டாடா. வரட்டும் பாக்குறேன். என்னத்தர நீ பாக்குறது வெங்காயத்தையா? கங்கா என்ன விரும்புறா? என்னத்தாவ கல்யாணம் பண்ணிக்குவா? என்ன விரும்புற பொண்ண பொண்ணு பாக்குறதுக்காக இங்க வந்திருக்கியே, வெக்கமா இல்ல? ஏய், பொண்ணு பாக்க வந்த இடத்துல மூட வீணா கெடுத்துக்க வேண்டாம்னு பாக்குறேன். என்னடா ரொம்ப எகிர்ற? ஓங்கி விட்டனா உன் மூஞ்சி கிஞ்செல்லாம் பேந்துரும். நான் உனக்கு கொடுத்தேன்னா அட்ரஸ் இல்லாம போயிடும். என்னடா நீ குடுக்கறது? என்னத்தடா நீ உடு? என்ன அர்த்தம் ராஜாவ? பண்ணி விரும்புறவரு நெத்திலையும் இந்த சந்தனம் யாரோட நெத்தில கருக்காம அப்படியே இருக்குதோ அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இது அந்த மாரியாத்தாவோட ஆணை. என்ன குருக்களே, ஒரே நேரத்துல ரெண்டு பேர் பொண்ணு பாக்குறது நல்லா இல்ல. இதுல என்ன தப்பு இருக்கு? தமயந்தி சுயம்வரத்துக்கு நள மகாராஜாவோட வேற மன்னர்களும் வந்திருந்தாங்கன்னு எங்க அப்பா சொல்லிருக்காரு. குருக்களே, நீங்க சொல்ற ஹரிக்கத கலா காலட்சேபத்தை கேட்டு கேட்டு உங்க பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு போல இருக்கு. தன்னை சாவித்திரினு தமயந்தின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா? ஆமா, நான் தமயம் தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீங்க மட்டும் நல மகாராஜா கிடையாது. தைரியம் இருந்த சந்தனத்தை வச்சுக்கோங்க பாக்கலாம். குருக்களே, அந்த சந்தன பொட்ட வைங்க, உங்க பொண்ணோட மகிமை என்னன்னு பாத்திரலாம். அந்த மாரியாத்தா ராஜாவத்தான் என் பொண்ணுக்கு புருஷன் நிர்ணயிச்சிருக்கேன். அப்பனும் பொண்ணும் சேர்ந்து என்ன வீட்டுக்கு கூப்பிட்டு அவமானப்படுத்துறீங்களா? எப்படி இந்த கல்யாணம் நடக்குது நான் பாக்குறேன். தம்பி தம்பி ஆத்திரப்படாதீங்க. ஐயா, இது தெய்வ வாக்கு, கோபப்படுறதுல பிரயோஜனம் இல்ல. ஏய் பூசாரி, நெருப்புனா கைய சுட்டுடாது, பொண்ணு பாக்குறதால கல்யாணம் நடந்துடாது. இனி இந்த பிரதாப்போட பிரதாபம் என்னங்கறத நான் காமிக்கிறேன். இன்னில இருந்து உன் தாகத்தை தீக்க போறது உன் கண்ணீர் தாண்டி. பாக்கலாம், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உன் தாகத்தை தீக்க அந்த கண்ணீர் கூட உனக்கு கிடைக்காது. அதையும் பார்க்கலாண்டி. எனக்கு என்னமோ பயமா இருக்குப்பா. பாம்பு மேல கால் வச்சுட்டோமோன்னு கவலையா இருக்கு. அவன் ஒரு தண்ணி பாம்பு, அவன செய்வான். பொண்ணு பார்க்க வந்த இடத்துல தகராறு எதுக்குன்னு சும்மா இருந்துட்டேன். அவன் விஷயத்த நான் கவனிச்சுக்கிறேன். ரொம்ப நல்லதுப்பா. கூடிய சீக்கிரம் உங்க அம்மாவை சந்திச்சு முகூர்த்தம் குறிச்சு. என்னடா என்ன பத்தி கோல் முடிக்க? ஒண்ணும் இல்ல. ஏண்டா ராஜா, நீ சொல்றது உண்மைதானா? உனக்கு கல்யாணம் கங்காங்கிறான், ஒண்ணுமே புரியலையே, என்ன இதெல்லாம்? அம்மா, நானும் கங்காவும் காதலிக்கிறோம், அவங்க அப்பா கூட ஒத்துக்கிட்டாரு. உன்கிட்ட சொல்லாம மறைச்சதுக்கு மன்னிச்சிருமா? ஏண்டா அப்படி சொல்ற? இப்பவாவது உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற புத்தி வந்துச்சு, அதுவே போதும். ராஜா, பக்கத்தூர்ல நாடகத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்கோம்ல, இன்னைக்கு ராத்திரியே கிளம்பி முடிச்சிரோம். இனிமே நாடகம் கேளுன்னு சொன்னா காலம் முறிச்சிருவேன். ஏய் ராஜா, இவ்வளவு நாள் நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ விவசாயத்தை பாத்துக்கிட்டு வீட்டோடய இருக்கணும்பா. சரிம்மா. டேய், இனிமே இமோ விவசாயம் தான், நீ கவலைப்படாதம்மா. அப்ப நாடகம் அது கனவுல தான். சத்தம் பாரு, ஆய முடிச்சு ஆடி. ஏண்டி தமயந்தி, இப்ப நீ என் காலடியில விழுந்து கிடக்குற, நான் தாண்டி உன் நலமகராஜன். ராஜகுமார், ஒரு பொண்ணு தூக்கிட்டு வந்த நீ ஒரு ஆம்பளை தானா? இப்ப உன்னை நான் அனுபவிக்கிறத இங்க யாராலுமே வந்து தடுக்க முடியாது.
உன்னை வாயார அண்ணாடி கூப்பிட்டு அண்ணன் நினைச்சேன். ஆனா நீ ஒரு பேர் பிடிச்ச மிருகமா மாறிட்ட. நீ எப்படி நினைச்ச? நான் நினைக்கலையே. இங்க பொண்ணா பிறந்த எல்லாரும் ஆம்பளைங்க சுகத்துக்கு உபயோகப்படுற பொருள் தாண்டி பைத்தியக்காரி. நான் கடிக்கு போயிடுண்டா. என்ன தொட்டினா நிச்சயம் அந்த கை விழுகாது. அந்த மாரியா தவனை சும்மா விட மாட்டான். எங்க அந்த மாரியா தலை வர சொல்லு, நானும் பாக்குறேன். என் நேரத்தை வீணாக்காத வாடி. அந்த பிரதாப் பழி வாங்குற பாம்பு. இனிமே நீ எங்கயும் தனியா போகாத. அப்படின்னா அந்த அயோக்கியனுக்கு பயந்து ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க தனியா வெளியே போக கூடாதா? கோயில் கூட வரக்கூடாதா? நீ எப்பவும் நான் சொல்றத கேட்கவே மாட்டேங்கிற. ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? அம்மா, நீங்க அந்த இடத்துக்கு எப்படி வந்தீங்க? ஆமா, எங்க போச்சு? இங்க ஒரு சின்ன பாப்பா உட்கார்ந்து இருந்துச்சு. நான் உன்னை தேடிக்கிட்டு இருந்தேன். அது உன்னை யாரும் தூக்கிட்டு போறான்னு சொல்லிச்சு. அந்த பாப்பா யாரா இருக்கும்? அந்த மகமாயிதான் பாப்பாவா வந்திருக்கணும். நீங்க ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கீங்க. அப்பா மெதுவாடா, புண்ணுல மிளகாத்தூளை வைக்கிற மாதிரி என்ன ஒத்தடண்டா இது? சும்மா தொட்டதுக்கு எரிஞ்சு விடுறீங்களா? தர்மடி நல்லா கிடைச்சிருக்கு தலைவருக்கு. அப்பா எனக்குன்னு வந்து வாஜிருக்கான்பா இவன். யாரோ வந்திருக்காங்க பாரு. யாரு? இனி அவனை என்ன செய்ய போறீங்க முதலாளி? முடிக்கிற அவன் கதையை முடிக்கிற. அந்த கங்காவை ஒரு வழி பண்ணாம நான் தூங்க மாட்டேன். எனக்கு ஒரு யோசனைங்க. ஆமாண்டா, கரெக்டா ஞாபகப்படுத்தின. இத்தனை நாள் அது எதுக்குன்னு பொறுத்துக்கிட்டு சும்மா இருந்துட்டேன். இனி அந்த ராஜா கதறி கதறி மண்ணுல புரண்டு அழுதுகிட்டே அலைய வேண்டியதுதான். ஊர் ஜனங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, மாரியாத்தா உக்ரரூபத்துல சமயந்தாரையா கனவுல வந்தாளா. அதனால அந்த உக்கிரத்தை தணிக்க மாரியாத்தா கோயில திருவிழா நடத்தி ஒரு கன்னி பொண்ணை பலி கொடுக்கணும்னு ஐயா முடிவெடுத்திருக்காரு. அந்த கன்னி பொண்ணு யாருங்கிறத மாரியாத்தாலே தான் கோயில் சோகத்துல எழுதி வச்சிருக்காளா. எல்லாரும் வந்து சேருங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லி கன்னி பொண்ணுங்களை பலி கொடுக்கறது நம்ம ஜமீன்தாருக்கு வழக்கம் ஆயிடுச்சு. நமக்கு எதுக்கு இதெல்லாம்? இந்த மாதிரி பேசுற ராமலிங்கம் வெளியூர் போனவ திரும்பி வரவே இல்ல. அம்மா, என்ன சின்ன கணக்கு? பொழுது விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு போல இருக்கே. அப்ப கோயிலுக்கு போயிட்டரா? அம்மா எங்க? நீ சீக்கிரம் கிளம்பு, நாம உடனே இந்த ஊரை விட்டு போயிடணும். எந்த ஊருக்கு? மனிதாபிமானத்தோட மனுஷங்க வாடுற ஏதாவது ஒரு ஊருக்கு போயிடலாம். கிளம்பு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அவன் கோவில் சுவரில் உன் பேரை எழுத வச்சிருக்கான். அம்மன் பேரை சொல்லி அவன் உன்னை பலி கொடுக்கலாம்னு பாக்குறான். சீக்கிரம் கிளம்பு. எதுக்குப்பா இப்படி பயப்படுறீங்க? ஊர்ல இவ்ளோ பேர் இருக்கிறப்ப அவன் நம்மள என்ன செஞ்சிருவான்? இந்த ஜனங்களுக்கு கொடுமை பாக்குறதுக்கு கண்ணு இருக்க தவிர இது கூடாதுன்னு சொல்றதுக்கு வாய் இல்லமா. இங்க இருந்தா அந்த மாரியாத்தாவால கூட நம்மளை காப்பாற்ற முடியாது. பா, இப்படி பயந்து பயந்துதான் நாம அவனுக்கு பலத்தை கொடுத்துட்டு இருக்கோம். அவ ஆட்ட கிட்ட நடக்காது. ஐயோ, அவன் விஷயம் உனக்கு தெரியாது தாயே. அவன் பச்சை ரத்தம் குடிக்கிற ராட்சசன். அவனை என்ன நினைச்சா? அரக்குத்தனமா தன் சொந்த தங்கச்சி கூட இதே மாதிரி மனசை மாத்திக்க. ராமு, உங்க பொண்டாட்டியா நான் வாழ்வேன், இல்லனா நான் செத்துருவேன். ஜானகி, எனக்காக சாக போறிய? வேண்டாம், உன் மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளவு தடைகள் வந்தாலும் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன் ஜானகி. உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும்டி? என் விஷயம் தெரிஞ்சும் கூட காதைக்கு துணிஞ்சிட்டியா? அந்த பொறிக்கு பயலோட சேர்ந்து ஊரு பூரா உன் இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுறியா? ராமு ரொம்ப நல்லவர்னா நான் அவரை மனப்பூர்வமா காதலிக்கிறேன். நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சுட்டு இந்த ஊரை விட்டு போயிடுறோம். இனி எப்பா உன் கண்ணு பட மாட்டோம். தயவு செஞ்சு விட்டுருண்ணா. வாய மூடு. இந்த வம்சத்துல பிறந்தவளுக்கு எந்த ஆசையும் இருக்க கூடாது. காதல் கத்திரிக்கான கொன்னிடுவேன் ஜாக்கிரத. மறுபடியும் அந்த ராமு பேர நீ சொன்ன, உன்னை என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஏய், இவ்வளவு உள்ளத்தள்ளி கூட்டுங்களா. அண்ணா, அண்ணா, அண்ணா.
எனக்காக உங்க உயிரையே பணையம் வச்சிட்டீங்களே. கவலைப்படாத ஜானகி, நாம அம்மன் கோயில இந்த நகைகளை போட்டுட்டு எங்கேயாவது ஓடி போயிடும். இப்ப உனக்கு தெரிஞ்சுதாமா அவன் எவ்வளவு பெரிய குலகாரன்? அந்த அயோக்கியன் கையில மாட்டி நீ இன்னொரு ஜானகியா மாறக்கூடாது. பாமா, இந்த ஊரை விட்டு போயிடலாம். வேண்டாம், நாம எங்கேயும் போக வேண்டாம். அவனுக்கு பயந்து நாம தப்பிச்சு ஓடுறது கோழத்தனம். சாவங்கிறது எங்க போனாலும் வராம இருக்காது. அதுக்காக பாம்ப கழுத்துல மாட்டிக்க போறியா? நாம இந்த பூமியில இருக்கணும்னு இருந்தா அந்த பாம்பே பூமாலையா மாறாதா? என்ன சொல்ற நீ? நாம நம்பி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற அந்த மாரியாத்தா நமக்கு என்னைக்கு அநியாயம் செய்ய மாட்டா. ஐயோ, இது உனக்கு எப்படி புரிய வைப்பா? அம்மா கங்கை அம்மா, கடைசியில என் பொண்ணு பறிகொடுக்க வச்சிருவேன் போல் இருக்கே. எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி அழகு சரியில்லைங்கப்பா. இது உங்களுக்கும் எனக்கும் நடக்கிற பரீட்சை இல்ல, இது அந்த மாரியாத்தாளுக்கு நடக்கிறது. ஒரு பாவமும் அறியாத கண்ணி பொண்ணுங்கள அநியாயமா கொல்ல துணிஞ்ச அந்த கொலகார ஆட்டத்தை அடக்கிறதுக்கு நானே கடைசி ஆயுதமா இருப்பேன். என் உயிரையே நான் பலி கொடுப்பேன். என்ன செஞ்சாலும் நடக்க போறத தடுக்க முடியாது. தெரியாதா? சாவித்ரி சுமதி கதைகளை எப்பவுமே கேட்டதில்லையா? கங்காவோட கதையும் அதேதான். தன்னை பலி கொடுக்கிற கங்கா உலகத்தாரால போற்றப்படுவா. அங்க கங்கா சாவோட போராடிட்டு இருக்கா, நீங்க போய் பேசிட்டு இருக்கீங்களா பெரியம்மா? யாரா இருந்தாலும் செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்கணும். போன ஜென்மத்துல அவ தெரியாம செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம் இந்த கஷ்டம். சின்ன தப்புக்கு இவ்வளவு கஷ்டங்களா? அதுக்காக மட்டும் இல்லம்மா, பெண்ணோட சக்தி என்னன்னு, அவளை அவமதிச்சு சித்திரவதப்படுத்தினா என்ன நடக்கும்னு தெரிய வைக்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் நடக்குது. ஆனா கங்கா அதுக்குள்ள கொண்டுடுவாங்களே. கொல்றது யாரு, சாகிறது யாரு, நடக்கிறதையும் நடக்க போறதையும் கவனிக்கிறது மட்டும்தான் இப்போ உங்களோட வேலை. கவலையை விட்டுட்டு போங்க. எல்லாம் சக்திமயம். நாங்கள் வாழ அருணா.
ஒரு பெரிய மனிதனின் சதியால் ஊரார் பேச்சு கேலிதானா? என் மனதில் தீமழை தாயே தந்தையுண்டா? மாரியாத்தா பொருளை காட்டடி, இந்த பிள்ளையே மாரலையும் தோல்லையும் போட்டு வாத்த உன்னை இந்த நிலைமையில பார்க்க வேண்டியதா இருக்கு அம்மா. உன்னை காப்பாற்ற முடியாம பலி கொடுத்த இந்த கையாலாகாத அப்ப வேண்டாம் போயிட்டே தாயி, நானும் கூட வந்துடுறேன், என்னையும் கூட்டிட்டு போயிடு அம்மா. நிறுத்தியா எடுத்து அம்மா கங்கா, விடமாட்டேன்டா. எல்லா நகையும் கழட்டிட்டு பணத்தை எடுத்துட்டு போய் பதிச்சிருங்க. பத்திரமா கொண்டு வந்திருக்கேன், பாத்துக்கம்மா பாத்துக்க, நல்லா ஆங்கிருச்சுக்க. என் பொண்ணுதான் இவ்வளவு பெரிய உலகத்துல உனக்கு பலியா தேவைப்பட்டுச்சா? அம்மா, சின்ன வயசுல இருந்தே நான் ஓம் கோவில்ல தான் வளர்ந்தேன். ஓ சேவையை தவிர வேற எதுவும் தெரியாது. உன்னை பூஜிக்க தேடி வர்ற பக்தர்கள் எல்லாருக்கும் ஆரத்தி தந்து பிரசாதத்தையும் பூவையும் கொடுத்து உன் சேவைக்காகவே நான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கேன் தாய். பிரதிபலன் எனக்கு என்ன செஞ்ச மூட வழக்கத்தை அம்மா? நான் இந்த கொடுமையை சகிச்சுக்க முடியாம துணிச்சுக்கிட்டு இருக்கேன் தாய். அம்மா, என் கெங்காவ பார்க்காம என்னால வாழ முடியாதுப்பா. என் கெங்காவ எனக்கு திருப்பி கொடு, திருப்பி கொடு தாயி. நீ திருப்பி கொடுக்க மாட்டேன். எதுக்காக திருப்பி கொடுப்ப? நீ ஒரு தெய்வமே இல்ல. கெங்காவை சாகடிச்ச நீ ஒரு தெய்வமே இல்ல. இது கோயிலும் இல்ல.
இது சமாதி, இது சமாதி. அந்த சமாதி மேல நகங்க எல்லாமே போட்டுக்கிட்டு பிரளய தாண்டவம் ஆடு. அப்படி என்னவோ பிசாசுன்னு சொல்லுங்க. பிசாசு ஊர்ல இருந்தா ஊருக்கு தான் கெடுதல். இந்த தடவை அவளை எரிச்சு சாம்பலா கெடுறேன். அப்பா, கங்கா பொழைச்சு வந்துட்டா, அந்த மாரியாத்தை தான் காப்பாத்திருக்கா. அது கங்கா இல்லம்மா, பேய். செத்தவ பேய் வந்திருக்கா. அதெல்லாம் இல்ல, கங்காவை யாரும் கொல்ல முடியாது. அப்பா, என்ன பார்க்க வர மாட்டீங்களா? உங்களை பார்க்காம என்னால இருக்கவே முடியாது. அம்மாடி அடிக்க வச்சு எரிக்க முடிவு செஞ்சிருக்கான். கங்கா மறுபடியும் பலியாக போறா. நீ சீக்கிரம் போய் காப்பாத்து. இவ நிச்சயமா ஒரு மோகினி பிசாசுதான். இவ ஊர்ல இருந்தா ஊருக்கு தான் கெடுதல். இவளை விட கூடாது. இவ ஒன்னு சாதாரண பிசாசு இல்ல. புதைச்சு வச்சாலும் எந்திரிச்சு வந்துட்டா. இவளை வெட்டுங்க, அடிங்க, கொல்லுங்க. இவளை எரிச்சு சாம்பலாக்குனாதான் நம்மள பிடிச்ச பீட ஒழியும். ஏன் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? கொல்லுங்க. அப்படி சொல்றவங்களுக்கு முன்னாடி நீ பேயோ பிசாசோ இல்லைன்னு நான் நிரூபிக்கிறேன். அதோ உன் ராஜா வரான். கங்கா, ராஜா மட்டும் என்ன செய்வாரு? நான் கும்பிடுற அந்த மாரியாத்தாளுக்கு என் மேல கருணை இல்ல. எதுக்கும் கவலைப்படாதம்மா. நீ நம்பிக்கிட்டு இருக்கிற மாரியாத்தா எப்பவுமே உனக்கு அநியாயம் செய்ய மாட்டான். வா, உங்க ரெண்டு பேருக்கும் அந்த மாரியாத்தா முன்னால நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். எதுக்காக யோசிக்கிறப்பா? உனக்காக பழைச்சு வந்த இவ கழுத்துல தாலி கட்டு.
அம்மாவுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிறது நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்கு. உனக்கு துணையா உன் அம்மாவுக்கே அம்மா பக்கத்துல இருக்கிறப்ப ஏன் கவலைப்படுற? இந்த கல்யாணத்தை நிறுத்த கூடாது. கங்கா கன்னி பொண்ணா இருக்கிற வரைக்கும் அந்த அயோக்கிய அவளை கொல்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான். என் பேச்ச கேளு, தாலி கட்டு. என்ன விஷயம்? அதோ அவங்க வந்துட்டு இருக்காங்க. யாரடா? அங்க பாருங்க. அம்மா, தயவு பண்ணி எங்களை மன்னிச்சிடு. உங்ககிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதனால என்ன ராஜா? அத்த பெரியம்மாதான் எங்க கல்யாணத்தை அம்மன் கோவில்ல நடத்துறாங்க. எங்க ரெண்டு பேரும் ஆசீர்வதிங்க. எழுந்துருவா, இனிமே உங்களுக்கு ஒரு குறையும் வராது. அம்மா, அந்த மாரியாத்தா தான் கங்கா பழைக்க வச்சா. என்ன பொறுத்த வரைக்கும் இனி தாய் தந்தை எல்லாமே நீங்க தான். புதுமண தம்பதிகளே, ஆரத்தி எடுத்துங்க. பலதுகால் எடுத்து வச்சு உள்ளவாமா. நீங்க இனிமே யோசனை செய்யறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. தெரிஞ்சி சாம்பலான கங்கா மறுபடியும் புடைச்சுக்கிட்டா, அவளை கல்யாணமும் செஞ்சுக்கிட்டா. இப்ப அவ கண்ணி பொண்ணு இல்ல, நீங்க மல்லிப்பு குடுக்கறதுக்கு. வாய மூடுறா, ஒண்ணுத்துக்கு உதவாத உருப்படாத பயல. இப்படியே யோசிச்சுட்டு இருந்தா அவங்க முதல்வர் கூட முடிஞ்சிடும். அது நடக்க கூடாது. கூடாதுனா எப்படிங்க? கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் அவங்க இஷ்டம் தானே? அது அவங்க இஷ்டப்படி நடக்க கூடாதா? நன்றி கிட்ட நாயே. ஐயா, திடீர்னு எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த பக்கீர்ஜாமியோட பொண்ணுக்கு பேய் ஓட்டுறதுக்கு கேரளாவில இருந்து டம்பாட்டமார் ஜாமி வர சொல்லிருந்தீங்கல்ல. ஆமாண்டா, சரியா ஞாபகப்படுத்தின. இதுக்கு அந்த டம்பா டமார சாமி தான் கரெக்ட். நீ
கரளமசனம் ஓம் ஹர ஹர மகாதேவ். தப தப வா தப தப. அடி நீ வந்த வேளை என் கண்களில் சித்திரம் போல் தெரிகிறது. அந்த கங்காவை புதைத்தாலும் எரித்தாலும் என்ன செய்தாலும் மீண்டும் உயிர் பெற்று விடுகிறார். அதுதானே உன் பிரச்சனை? ஆமா சுவாமி, அவ மறுபடியும் பொழைச்சு வந்து சந்தோஷமா கல்யாணமும் செஞ்சு விட்டா. என்ன வேண்டான்னுட்டு அவ இன்னொருத்தனோட வாழறத நான் எப்படி பாத்துக்கிட்டு இருக்கிறது சுவாமி? அந்த பொண்ணு உனக்கு கிடைக்கும். தாலி அவன் கட்டினாலும் தாம்பத்தியம் உன் கூட நடத்த வைக்கிறேன். அது எப்படி சுவாமி? புரிந்து விட்டதடா. அந்த கங்கா மாரியாத்தா கருணையினாலதான் உயிர் பிழைச்சு திரும்பி வந்திருக்கிறார். அப்ப உங்களால ஒண்ணும் செய்ய முடியாதா சுவாமி? என் சக்தியை குறைச்சலா எட போடாத. என்னோட கையில டாகினி சாகினி சக்திகள் இருக்கு. அந்த சக்தியை வச்சு அவ ஆட்டத்தை அடக்கிற. கங்காவை எனக்கு சொந்தமாக்கிட்டா உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் சுவாமி. எனக்கு பணம் முக்கியம் இல்லை, என்னோட லட்சியம்தான் முக்கியம். நிம்மதியா போயிட்டு வா. சரிங்க சுவாமி, வரேன். சீதம்மா. வணக்கம் சுவாமி. இப்ப எனக்கு வணக்கம் போட்டு எந்த பிரயோஜனம் இல்லை. மடியில நெருப்ப கட்டிக்கிட்டு சுத்துற, அது எரிக்காம விட்டுடுமா? இப்ப நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. புரிய, போற காலம் வர்றப்ப பெரியவங்க சொல்ற வார்த்தைக்கு அர்த்தம் புரிய. உன் மகன் ஒரு பிசாசுக்கு தாலிய கட்டி அழைச்சிட்டு வந்திருக்கான். உனக்கு தெரிஞ்சு செத்தவங்க யாராவது திரும்பி வந்திருக்காங்களா? அடி பைத்தியக்காரி, எரிச்சி சாம்பலானவ பிசாசா தானே ஆகணும், எப்படி மனுஷி ஆவா? அது டாகினியா மாறி மகனை வசியப்படுத்தி தாலிய கட்ட வச்சிருச்சு. நீ என்னமோ சந்தோஷத்துல பொங்கி முதலிரவுக்கு ஏற்பாடு செஞ்சிட்டேன். அது உன் மக ரத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சி உறிஞ்சி கொல்ல போகுது. சிகார பஸ்மம் கரள மசனம் ஓம் ஹர ஹர மகாதேவ். தப தப வா தப தப. அடி நீ வந்த வேளை என் கண்களில் சித்திரம் போல் தெரிகிறது. அந்த கங்காவை புதைத்தாலும் எரித்தாலும் என்ன செய்தாலும் மீண்டும் உயிர் பெற்று விடுகிறார். அதுதானே உன் பிரச்சனை? ஆமா சுவாமி, அவ மறுபடியும் பொழைச்சு வந்து சந்தோஷமா கல்யாணமும் செஞ்சு விட்டா. என்ன வேண்டான்னுட்டு அவ இன்னொருத்தனோட வாழறத நான் எப்படி பாத்துக்கிட்டு இருக்கிறது சுவாமி? அந்த பொண்ணு உனக்கு கிடைக்கும். தாலி அவன் கட்டினாலும் தாம்பத்தியம் உன் கூட நடத்த வைக்கிறேன். அது எப்படி சுவாமி? புரிந்து விட்டதடா. அந்த கங்கா மாரியாத்தா கருணையினாலதான் உயிர் பிழைச்சு திரும்பி வந்திருக்கிறார். அப்ப உங்களால ஒண்ணும் செய்ய முடியாதா சுவாமி? என் சக்தியை குறைச்சலா எட போடாத. என்னோட கையில டாகினி சாகினி சக்திகள் இருக்கு. அந்த சக்தியை வச்சு அவ ஆட்டத்தை அடக்கிற. கங்காவை எனக்கு சொந்தமாக்கிட்டா உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் சுவாமி. எனக்கு பணம் முக்கியம் இல்லை, என்னோட லட்சியம்தான் முக்கியம். நிம்மதியா போயிட்டு வா. சரிங்க சுவாமி, வரேன். அம்மா வணக்கம் சுவாமி.
இப்ப எனக்கு வணக்கம் போட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. மடியில நெருப்ப கட்டிக்கிட்டு சுத்துற, அது எரிக்காம விட்டுடுமா? இப்ப நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. புரியாது, போற காலம் வரப்ப பெரியவங்க சொல்ற வார்த்தைக்கு அர்த்தம் புரிய. உன் மகன் ஒரு பிசாசுக்கு தாலிய கட்டி அழைச்சிட்டு வந்திருக்கான். உனக்கு தெரிஞ்சு செத்தவங்க யாராவது திரும்பி வந்திருக்காங்களா? அடி பைத்தியக்காரி, எரிச்சி சாம்பலானவ பிசாசா தானே ஆகணும், எப்படி மனுஷி ஆவா? அது டாகினியா மாறி உன் மகனை வசியப்படுத்தி தாலிய கட்ட வச்சிருச்சு. நீ என்னமோ சந்தோஷத்துல பொங்கி முதலிரவுக்கு ஏற்பாடு செஞ்சிட்ட. அது உன் மக ரத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சி உறிஞ்சி கொல்ல போகுது. சுவாமி, நான் என்ன பண்ணணும்? என் மகனை காப்பாத்துற ஒரு வழியை சொல்லுங்க. அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். உனக்கு நடக்க போற கொடுமைகள் என் கண் முன்னால சித்திரம் போல தெரியுது சீத்தம்மா. அதாட்டன் டாகினிகள் 1116 என் கைக்குள் இருக்கு. இப்போ அத புடிச்சிட்டு போறதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கிறேன். நீ உன் மகன் அந்த டாகினிய நெருங்க கூடாதுன்னு சொல்லிடு. மத்த விஷயங்களை நான் கவனிச்சுக்கிறேன். சாதாரண பிசாசு இல்லையா, மோகினி பிசாசாம்பா. உங்களுக்கு முதல் இரவு நடந்தா அந்த பிசாசு வந்து கொன்னுடுமா? இது போய் நான் நம்ப மாட்டேன். இங்க பாரு, நான் உன் தாய், தயவு செஞ்சு சொல்றதை கேளு. நான் உங்ககிட்ட போய் சொல்வேனா? யார் சொன்னாங்க இதெல்லாம்? நம்ம ஊருக்கு வந்த சுவாமிஜி சொன்னாரு. சுவாமிஜி பேச்செல்லாம் நம்ப கூடாதம்மா. அப்ப நான் சொல்றத கேளு. எப்படியாவது அவளை இன்னும் கொஞ்ச நாளைக்கு நெருங்க விடாத, அதுக்குள்ள சாந்தி பூஜை நடத்தி இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். சரிம்மா, உனக்காக என் கங்கா விட்டு ஒதுங்கி இருக்கேன். ஆனா கங்காவுக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது. சரி ராஜா. தாகினி, அதோ அவன்தான் ராஜா, கங்காவுக்கு புருஷன். கங்கா பொம்பளையே கிடையாது, பேய் பிசாசுன்னு அவனை நம்பவை. ஓ, முன்னால போனானா பின்னால வார, யாரு வச்ச மை இது? நான் வச்ச மை. நீ முன்னால, ஆஹா, என்ன பிரமாதமா பாடுற. புத்தால அருவி இல்ல, குளிச்சாலும் அடங்காது. பத்தானில் உடம்பு சூடுத்தனம்மா, உமே நீ நடங்க. கங்கா, நீயா? நான் தான். சந்தேகமா இருக்கா? பெரியவங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணும். சீக்கிரம் வீட்டுக்கு போ. அம்மா அம்மா அம்மா, அவங்களுக்கு நம்ம கல்யாணத்துல இஷ்டம் இல்ல போல இருக்கு, அதனாலதான் இப்படி நோட்டீஸ் ஆக்க சொல்றாங்க. கங்கா, நீ உன் எல்லைய மீறி பேசுற. எங்க அம்மா தெய்வம், அவங்கள பத்தி தப்பா பேசுற மரியாதை கெட்டுரும். மரியாதாவோட பக்தனி, இப்படி பேசுறது உனக்கு நல்லா இருக்க? மரியாதாவோட பக்தியா இருந்தா ஆசையா இருக்க கூடாதா? தாலி கட்ட புருஷனோட குடும்பம் நடத்த நினைக்கிறது தப்பா? தப்பில்ல தாய், மூணு நாளைக்கு தான். கங்கா, என் பேச்சு கேளு. நாம ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா இருக்கணுங்கிறது தான் எங்க அம்மாவோட ஆசை. அவங்க ஆசைப்படுறது தப்பு இல்ல. என் பேச்சுக்கள் போ. அவங்களுக்கு போறாம சந்தோஷமா நம்ம இருக்கிறத பாக்க கூடாதுங்கிறதுக்காக முகூர்த்தம் கெட்ட நேரம்னு போய் சொல்றாங்க. வாங்க, நேரத்தை வீணாக்காதீங்க. கங்கா, ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. அணைச்சு பிடிச்சுக்க வேண்டிய ஆம்பளை கையால் அகத்தரமா உட்கார்ந்துருந்தா நான் எதை செய்யறது? என் ஆசையை நிறைவேத்துங்க, என் பேச்ச தட்டாதீங்க. நீங்க சந்தோஷப்பட்டு என்னையும் சந்தோஷப்படுத்துங்க. நீ ஒரு பொன்னாயில மிருகமா? புனிதமான இந்த கோயில காமவெறியில ராட்சசி மாதிரி எதுக்காக இப்படி நடந்துக்கிற? எனக்கு உன் முகத்தை பாக்குறதுக்கே அசிங்கமா இருக்கு. போயிடுங்கிறது போடி. எங்க போயிட்டா? அம்மா, அம்மா, மலையாள சமய சோதனை.
பகரிகளும் ஜமாதம் கௌரவ பிரசாதம் இது வேதனக்கு போதும். கங்கா தானா? இல்ல, நீ என் கங்கா இல்ல, நீ ஒரு பேய். என்னங்க? உண்மையாவே நீ ஒரு பேய் தான், அது மட்டும் இல்ல காம பிசாசு. என்னங்க? நான் பேயா? பிசாசா? ஆமா, நீ செத்து பேயா மாறிட்ட. தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாவத்துக்கு என்னையோ எங்க அம்மாவையோ அழை வச்சு சித்திரத பண்ற. இல்லங்க, என்ன நம்புங்க, நான் செத்து போன விஷயம் உண்மைதான். என்ன பிரச்சனை? பாய் மூடு, உங்ககிட்ட நான் சொன்ன வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காம நடராத்திரில இந்த ரூமுக்கு வந்திருக்கியே, என்ன துணிச்சல் உனக்கு? சிச்சி, என்ன சந்தேகப்படாதீங்க. கோயில போய் படுக்க சொன்னா ஏதோ நொண்டி சாக்க சொன்ன. இத்தனை நாள் நிம்மதியா வாழ்ந்தோம், இப்ப அதை இல்லாம அடிச்சுட்டேன். சிச்சி, இதெல்லாம் எங்க தலைவிதி. போடு இங்க இருந்து. என்னங்க? இன்னும் ஏன் பாத்துக்கிட்டு இருக்கிறேன், போ வெளியே. இது மாரியாத்தா குங்குமம், தலைக்கடியில வச்சு படுத்துக்க. அந்த பிசாசு உன்ன ஒண்ணு செய்யாது. கதவு முடிக்க. அம்மா, நீயும் இங்கே படுத்துக்க. வயசானவங்களை அது ஒண்ணு செய்யாது. அந்த மாதிரி பிசாசுங்க உன்ன மாதிரி வாலிப பசங்களை பார்த்தா விடாது. வெளியே என்ன சத்தம் வந்தாலும் நீ மட்டும் கதவை திறக்க கூடாது. படுத்துக்கோ, ஜாக்கிரதப்பா. சரிம்மா. நீ இந்த ரூம் விட்டு வெளியே வரக்கூடாது. அம்மா, மாரியாத்தா, இதுக்கு எதுக்காக இப்படி சோதிக்கிறம்மா? நான் என்ன பாவம் செஞ்சு பிறந்ததுல இருந்து உன்னைத்தானே கும்பிட்டு இருக்கு, ஓ நாமத்தை தானே ஜெபிச்சுக்கிட்டு இருக்கு. என் பூஜையில என்ன அபச்சாரம் நடந்துச்சு தாயே? எதுக்காக எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கு? என்ன விட்டு எங்க அப்பாவை நீ பிரிச்சு, தாலி கட்ட புருஷனையும் இப்ப பிரிச்சு வச்சுட்டு, தாயா கவனிச்சைய அத்தை என்ன பிள்ளைன்னு சொல்றாங்க. கங்கா கங்கான்னு என்ன பெத்த பொண்ணு மாதிரி கவனிச்சு ஊரு ஜனம் பிசாசுன்னு சொல்லுது. ஒரு கொலைகாரம் போட்டு திட்டத்தை நிறைவேற்றி உன் பக்தியை சித்திரவதை பண்றியா? இதை விட உன் சூழத்தால என்ன பலி வாங்கிடு. என்னால இந்த நரகத்துல வாழ முடியல. என் புருஷனை என்ன பெருத்து ஒதுக்கினதுக்கு அப்புறம் எனக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை? என்ன சத்து வந்தாலும் நீ மட்டும் கதவு திறக்க கூடாது. Yeah!
அம்மா ராஜா அம்மா ராஜா ராஜா அம்மா நான் உயிர் மாட்டேன்டா அம்மா அம்மா ராஜா அம்மா அம்மா நீ சொல்லியும் நம்பாம இருந்து இன்னைக்கு உன்னையே இழந்துட்டம்மா அப்பா அப்பா செய்ய வேண்டியதெல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்போ நடக்கிறியா? நான் ஒரு பாவமும் பண்ணல, என்ன நம்புங்க. அந்த நம்பிக்கை தாண்டி என் தாய பலி வாங்கிடுச்சு. அவங்க சொன்னதை நம்பாம இன்னைக்கு அவங்களையே பலி கொடுத்துட்டேன். நீ நிச்சயமா நான் காதலிச்ச கங்கா இல்ல, உயிர பலி வாங்குற பேய். என்ன செய்யறேங்கறது தெரியலையா? ஏன் அப்படி பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கற? டேய் பொன்னையா, எங்க அம்மாவை இவ கொல்றத என் கண்ணால பார்த்தாண்டா, என் கண்ணீர ஏமாத்தாதடா. முன்னாடியே உங்ககிட்ட சொன்னது பேய்தான். என்னதான் இருந்தாலும் இந்த கலியுகத்துல செத்த பொண்ணு எந்திரிச்சு வர்றது விசித்திரமா இல்ல? உங்க மேலான எந்த தப்பு பண்ணலங்க, சுந்தரி ரொம்ப அழகத்தா இருக்கிறா, பதுமையாட்டம் ஜெகஜோதியா இருக்கிற இந்த சுந்தரிய அந்த அற்பம் பிரதாப்கிட்ட ஒப்படைக்கணுமா? இந்த சுந்தரிய நானே சொந்தமாக்கிக்க போறேன். சில்லோத்ரி குப்பி, உன்னை பார்த்தா ஆசைய அடக்க முடியலையேடி. இந்த சன்னியாசிக்கு சிருங்கார ரசத்தை பிழிஞ்சு கொடுக்க வா வா. சர்வசக்திகளை ஆவாகனம் பண்ணி என் காலடியில நான் கட்டி போட்டு வச்சிருக்கிறேன். என்னையே நீ பரிகாசம் பண்றியா? உன்னை ஸ்தம்பிக்க வச்சு ஆட்ட தடக்கிறேன். தாக்கினி தாக்கினி வாடி, எழுந்து வாடி, விரைந்து வா. வந்தேன் குருவே. அந்த கங்காவோட தாலி, அந்த மாரியாத்தா சக்தியால என் சக்தியை எதிர்த்து ஏகத்தாள செய்ய விடை கொடுங்கள் குருவே. அவ ரத்தத்தை குடிச்சிடுற, உயிரை எழுத்திடுற. அவ சாக கூடாது, அவ உயிரோடு எனக்கு வேணும். அவ தாலி அறுக்கணும். தாலி அறுத்த கங்காவை பார்த்து
நான் கைகொட்டி சிரிக்கும். சுவாமி, சுவாமி, சமயத்திற்கு வந்தாயடா அர்ப்பணே. இந்த பேச்சு ஒண்ணும் குறைச்சல இல்ல. உங்க மந்திரங்கன்றெல்லாம் அந்த கங்கை கிட்ட பலிக்கல. என்ன வார்த்தை சொன்னாயடா? நீ என் சக்தியை குறைத்து எடை போடாதே. அவள் புருஷனை கொலை பண்ண சொல்லி இப்போதுதான் தாகினியை நான் அனுப்பினேன். அது அவனை கொல்ல போகிறது. கங்கா விதவையாவாள். அந்த விதவையை நீ இழுத்து கொண்டு போய் கொலையும் செய்யலாம், வேறு ஏதேனும் செய்யலாம். ஏய், பழி தீர்த்துக்கொள். நான் அந்த மாரியாத்தா சங்கதியை கவனித்துக் கொள்ளுகிறேன். ஓ, அப்படியே சுவாமி. இனி நமக்கு பிரச்சனையே இல்லை. ஓம் ரத்த பீஜாய நமக, ஓம் கங்காள சுரூபாய நமக. கங்கையம்மா, என் லட்சிய சாதனைக்காக உன்னை எங்கும் அசைய விடாது வந்தனம் செய்ய போகிறேன். ஓம் சுவாமி. ஓம் ரௌத்ரஸ்வரூபிணியே நமக. ஓம் கபாலமால தாரிணியே நமக. ஓம் கராள காமினியே நமக. ஓம் சர்வ விஸ்வரூபிணியே நமக. ஓம் கபால கால கட்டாய நமக. ஓம் காலமுதாய நமக. ரித்தமாம் வஸ்திரயுக்தம் சமாமிகம் துஷ்யம் தாஸ்யாமி தலதோபவா ஆவாஹயாமி. இந்த உலகம் உங்களை மறந்துவிட்டது. ஆனால் நானோ சித்த சுத்தியோடு உங்கள் முன் ஆராதனை செய்கிறேன். உன் கோரிக்கை நிறைவேறும். உனக்கு இந்த ஆசீர்வாதம் உண்டு. என்ன பண்ற பாரு.
Oh!
எத்தனையோ கன்னி பொண்ணுங்களை மாரியாத்த பேரை சொல்லி இந்த குளத்துல சமாதி கட்ட, நீயும் இதே குளத்துல சமாதி ஆகிறோம். கங்கையம்மா, இனியும் என் பொறுமையை நீ சோதிக்காத, ஆட்டத்தை நிறுத்து நிறுத்து. தப 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 ஜுவாலாமுகி, அந்த கங்கையம்மனை இப்பவே அடக்கு. சக்தியா, நான் வந்த காரியம் முடிஞ்சிடுச்சு. இந்த ஊரை ஆட்டி படைச்ச தீய சக்தி ஒழிஞ்சிடுச்சு. இனி உனக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. நீ உன் புருஷனோட சந்தோஷமா தீர்க்க சுமங்கலியா 16 பெற்று வாழணும். பாரு பெரியம்மா, நீங்க எங்கம்மா போறீங்க? யாரும் இல்லாத எனக்கு இப்ப ஒரே ஆதரவு நீங்கதான். என் கூடவே இருந்திருங்கம்மா. நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன், எல்லா ஊரும் என்னதுதான். என்னோட கடமை இதோட முடிஞ்சு போயிடல. உலகத்துல அமைதியை உண்டாக்க இது ஒரு ஆரம்பம் தான். பெரியம்மா, என்ன அனாதையாக்கிட்டு போக போறீங்களா? உங்களை நான் போக விட மாட்டேன். இத்தனை நாள் எனக்கு தாய் இல்லாத குறைய தீர்த்து வச்சீங்க. உண்மையிலே நீங்க யாரு? நானும் உன் தாய் தான். இந்த சிருஷ்டியில சகல விதமான ஜீவராசிகளுக்கு மூலப்பொருள் நான் தான். கங்கையம்மன், மாரியாத்தா, மாங்காட்டு காமாட்சியம்மன், முப்பாத்தம்மன், எல்லாம் நான் தான். யாரு எந்த பேர்ல கூப்பிட்டாலும் வருவேன். கல்லிலையும் மண்ணிலையும் செடியிலையும் மரத்திலையும் புற்றிலையும் நான் இருப்பேன். உன் தாயா, தங்கச்சியா, குழந்தையா உன் கூட இருக்கிறது வேற யாரும் இல்லை, நான் தான். எப்ப தீய சக்தி தலைவிரிச்சு ஆடுதோ அப்ப அதை அழிக்க நான் இந்த மண்ணுலகத்துக்கு வருவேன். இந்த உலகத்துல பெண் குலத்துக்கு என் அருள் எப்பவும் பரிபூர்ணமா இருக்கும். கங்கா, 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 அம்மா எங்க? ராஜா, அம்மா போயிட்டாங்களா? அம்மாவா? யாரம்மா? நம்ம எல்லாருக்கும் அம்மா. அவை அழிக்கிற மாரியாத்தா, மூ உலகமும் வணங்குற ஆதிசக்தி, என்ன